இயேசுவின் இருதயம். நம்மை தாங்கும் தேவனவர், நம்மை அழைக்கின்றார். அவருடைய அழைப்புக்கு செவிமடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான இறை மக்களை, இன்றைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நமது மனித வாழ்க்கை ஏதோ ஒரு தீவு போல் மாறிவிட்டது போல் தோன்றுகின்றது. தண்ணீரால் சூழப்பட்டதால் அல்ல, மாறாக துன்பக்கடலால் சூழப்பட்டதால் நமது இன்றைய மனித வாழ்க்கை தீவு போல் மாறிவிட்டது. உலக வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது ஒரு சாதாரண செயல். அதே போலவே இன்னும் அதிகமாக இயல்பான ஒரு விடயமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் என்பது மாறிவிடும். ஏன், எதற்கு இந்த துன்பங்கள் என்ற கேள்விகள் கேட்கும் பொழுது பல்வேறு பதில்கள் நமக்கு கிடைக்கும். இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு முதன்மையான முக்கியமான பதிலை தருகின்றது. இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை நோக்கி கூறுகின்றார், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, என்னை சார்ந்தவர்கள். ஆகவே தான் உங்களது வாழ்க்கையில் போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இயல்பான ஒன்றாக மாறிவிடும். இப்படி இயல்பான ஒன்றாக மாறிய துன்பங்களை துயரங்களை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரத்தில் அருமையாக கூறுகின்றார், கிறிஸ்துவோடு இணைந்து அவரது வல்லமையாலும் ஆற்றலாலும் வலு பெறுங்கள் என்று கூறுகின்றார். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டுமல்ல, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், நோய் நொடிகள், இந்த கொரோனா போன்ற பல்வேறு துன்பங்கள் மத்தியில் நாம் வாழ்கின்றோம், அவற்றை எதிர்கொள்கின்றோம். ஆக அனைத்திலும் இருந்தும் நாம் கடக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் இயேசுவோடு நாம் இணைந்து அவரை சார்ந்தவர்களாக மாற வேண்டும். இன்று குறிப்பாக நமது அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்த வேண்டிய நாள். இந்த துன்பக்கடலில் அன்னை மரியாளின் துணை கொண்டு இயேசுவோடு இணைந்து பயணிக்கும் பொழுது நிச்சயமாக நமது வாழ்க்கையில் நிலை வாழ்க்கைக்கான அனைத்து தேவைகளையும் நம்மால் உறுதி செய்ய முடியும். நிச்சயமாக கடவுள் நம்மை க
கிறிஸ்து செய்திருப்பார் என்ற ஒரு மிக முக்கியமான நம்பிக்கையோடு இந்த இறை வழிபாட்டில் தொடர்ந்து பக்தியோடு பங்கெடுப்போம். தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாராக. தன்னுடைய அன்பு திருமகனின் விழாவிலிருந்து வழிந்தோடிய திரு இரத்தத்தாலும் தண்ணீரினாலும் நம்மை தூய்மைப்படுத்தி நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றுமுள்ள இறைவா, திருமுழுக்கின் புதுப்பிறப்பால் விண்ணக வாழ்வு எங்களுக்கு அளிக்க திருவிழமானீரே. அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது மாட்சியின் நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் இயல் 16 இறை வாக்கியங்கள் 1-10 வரை. அந்நாட்களில் பவுல் பெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமேத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி செல்ல விரும்பினார். அவ்விடங்களிலுள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிக்கியா கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மிசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மிசியா வழியாக சென்று த்ரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். இயல் 15 இறைவாக்கியங்கள் 18-21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே
என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தை கடைப்பிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைப்பிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவிலும் அன்னை மரியாளிலும் எனக்கு மிகவும் பிரியமான இறை மக்களே, இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியை கண்டுகொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதன் முதலில் நம்முடைய நாட்டிற்காக ஜெபிப்போம், நம்முடைய மாநிலங்களுக்காக ஜெபிப்போம், நம்முடைய மக்களுக்காக மன்றாடுவோம். கொரோனா தொற்று நோயானது உயிர்கொல்லியாக வந்து ஏராளமான பேரை காவு கொண்டு விட்டது. எத்தனையோ குடும்பங்கள் தங்களுடைய நல்லவர்களையும் வீட்டிற்கு மையமாக இருந்தவர்களையும் இழந்து நடுத்தருவில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆறா துயருற்று அழுது புலம்புகின்றார்கள். இவர்களுடைய கண்ணீரை துடைக்க யாராலும் முடியவில்லை. இன்னும் நோயுற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய மருத்துவமனைகள் தயார் நிலையில் இல்லை. அவர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கவில்லை. இவ்வாறாக பல தொல்லைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம். நம்மை விட்டு பக்கத்தில் இருக்கின்ற நாடுகளெல்லாம் நம்மை பார்த்து ஓரளவுக்கு சிரிக்கின்றன, கேலிபடுகின்ற நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். ஏனென்றால் முன்கூட்டியே தயாரிப்பாக இருந்திருந்தால் நிறைய மக்களை நாம் காப்பாற்றி இருக்கலாம். அந்த நிலை இல்லாமல் போய்விடுகிறது. எனவே விழிப்பாக இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். எதற்கும் நாம் எப்பொழுதுமே எந்த நிலையிலும் ஆண்டவருடைய அன்போடு எதையும் எதிர்த்து போராட நம்மையே நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. அடுத்தது நம்முடைய நற்செய்திக்கு வருவோம். இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? உலகம் உங்களை வெறுக்கும். அதற்கு முன்னால் அது என்னை வெறுத்து விட்டது என்பதை மறவாதீர்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு சிலுவை வாழ்வு என்பதை இயேசு தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். நீ என்னை பின்பற்ற விரும்பினால் நாள்தோறும் உன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். தன்னை இழக்கின்றவன் தன் வாழ்வை கண்டுகொள்வான். பிறருக்காக தன் வாழ்வை கையளிப்பவன் அதை எப்பொழுதுமே கண்டுகொள்வான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது இந்த வெறுப்பது, உலகம் ஏன் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறது, ஏன் கிறிஸ்துவை வெறுக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். உங்களை வெறுப்பதற்கு முன்னே அது என்னை வெறுத்தது என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். இயேசுவை இந்த உலகம் சும்மா விடவில்லை. அன்பை போதித்தார், மன்னிப்பை தந்தார், எல்லா பாவிகளுக்காகவும் மன்றாடினார், துன்புறுபவர்களுக்காக அவர் ஜெபித்தார், எல்லா மக்களுக்காகவும் சபிக்கிறவர்களுக்காக அவர் ஆசி கூறினார். இவ்வாறு நல்லவைகளை செய்து கொண்டு வந்த அந்த இயேசுவுக்கு இந்த உலகம் என்ன தந்தது? இவன் வேண்டாம், எங்களுக்கு பரபாசே வேண்டும், இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தியது. அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அகாலமான மரணத்தை அடைந்தார். ஒரு குற்றவாளியைப் போல சிலுவையில் தொங்கப்பட்டார். எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டார். அவருடைய முகமானது மிகவும் அலங்கோலமாக இருந்தது என்று விவிலியம் நமக்கு கூறுகிறது. இப்பொழுது கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அவர்களுக்கு ஏன் இந்த தொல்லை வருகிறது? இந்த தொல்லை வரும் என்பதை விவிலி ஆசிரியர் எந்த கண்கொண்டு பார்க்கின்றார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஆதிகாலத்தில் துன்பப்பட்டார்கள். அவர்களுக்கு பிறர் ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. எல்லோரும் அவர்களை இகழ்ந்தார்கள், அவர்களை எதிரிகளாக பார்த்தார்கள், குற்றவாளிகளாக பார்த்தார்கள், மூட பக்தி உடையவர்களாக
கிறிஸ்து என்ற குற்றவாளி அவன் சிலுவையில் இறந்து செத்துவிட்டான், அவனுக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை தாழ்வாக நினைத்தார்கள், சமுதாயத்தின் எதிரியாக நினைத்தார்கள். அந்த சிறிய கிறிஸ்தவர்கள் சிறிய குழுமம் ரோமை அரசனுக்கு தூபம் காட்ட மறுத்து விட்டார்கள். ரோமானியர்களுக்கு சீசார்தான் அரசர், சீசருக்கு அடிபணிய வேண்டும், அவர் முன்னாலே சாஸ்திராங்கமாக விட வேண்டும், அவருக்கு தூபம் விட வேண்டும், அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ஏழை கிறிஸ்தவர்கள் ரோமை அரசருக்கு அடிபணிய மறுத்து விட்டார்கள். எனவே அவர்களுக்கு கொலை தண்டனை கிடைத்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சீடர்கள் வாழும் இந்த உலகு வேறுபட்ட உலகு, அன்பின் உலகில் அவர்கள் வாழவில்லை, அன்புக்கு எதிராக வாழுகின்ற ஒரு சமுதாயத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இயேசு தனிப்பட்ட ஒரு கட்டளையை, முதன்மையான ஒரு கட்டளையை, உலகம் போற்றும் ஒரு கட்டளையை நமக்கு தந்தார், ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று. ஆனால் அன்பு செய்பவர்களை பழிக்கின்ற உலகாக இந்த உலகு மாறிவிடுகிறது. அது மட்டுமல்ல, ரோமாபுரியில் இருந்தவர்கள் இந்த கிறிஸ்தவர்களை எல்லாம் ஏளனம் செய்தார்கள். இவர்கள் கூடும் பொழுது தவறான வழிகளில் இவர்கள் வாழ்கிறார்கள், இவர்களுடைய வாழ்க்கை சரியல்ல, மூட பழக்கத்தை எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறது. எவனோ ஒருவன் இறந்தானாம், அவனுடைய உடலை இவர்கள் உண்கிறார்களாம், அது கிறிஸ்துவின் உடலாக மாறுகிறதாம், உடனே இவர்களுக்கு மோட்சம் கிடைக்குமாம். என்ன பிதற்றல், என்ன வேறுபாடான கருத்து! இந்த இழிந்த சமுதாயம் இயேசுவை பின்பற்றியதால் இவ்வாறு இது நடக்கிறதே என்று சொல்லி அவர்கள் இழந்தார்கள். அதே மாதிரி பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவர்களை விடவில்லை. இயேசுவை அவர்கள் வணங்கியதற்காக அவர்கள் மீது குற்றம் சாட்டினார்கள், அடித்து துன்புறுத்தினார்கள். அதில் முதன்மையானவராக பவுலடிகளார் இருந்தார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் அவர் துன்புறுத்தினார், அவர்களை சிறுவையில் அடைத்தார், ஒரு சிலருடைய சாவுக்கு கூட அவர் காரணமாக இருந்திருந்தார். அப்போ இது எதை குறிக்கிறது என்றால், கிறிஸ்தவர்கள் ஆதிகாலத்தில் மிக பெரிய விதமாக வெறுக்கப்பட்டார்கள். இன்னும் ஒரு பெரிய நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். நீரோ மன்னன் ரோமையை நெருப்பு வைத்து எரித்தான், எரித்துவிட்டு அவன் வீணை நரம்புகளை எல்லாம் வாசித்து கொண்டிருந்தான். அதை சொல்லுவாங்க, ரோம் நகரம் எரியும் பொழுது இவன் வீணை வாசித்து கொண்டிருந்தான் என்று. ஆனால் இவைகளை எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் இந்த நாச வேலையில் இறங்குகிறார்கள் என்று பழி போட்டுவிட்டு அனைத்து ரோமானியர்களையும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தூண்டிவிட்ட காரணத்தினார் அவர்களை அடித்தார்கள், தொலைத்தார்கள், கொன்றார்கள். அவர்களை சாகடிக்கும் பொழுது அதை சந்தோஷமென ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை சிறையில் அடைத்து சிங்கங்களுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் இரையாக கையளித்து அவ்வாறு அவர்கள் அதை சாப்பிடும் பொழுது கண்டு கழித்து அக்களித்தார்கள். எவ்வளவு கொடுமையான செயல் பார்த்தீர்களா? இதை பார்த்துத்தான் மத்தேயு நற்செய்தியாளர் 5:12 சொல்லுகிறார், என் பொருட்டு உங்களை துன்புறுத்தும் பொழுது, இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி உங்களை நீதிமன்றத்தில் தண்டிக்கின்ற பொழுது அகமகிழ்ந்து களி கூறுங்கள், ஏனென்றால் உங்களுடைய அரசு, உங்களுடைய சன்மானம் அண்மையில் இருக்கிறது என்று சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதுதான் ஆதிகாலத்தில் நடந்தது. கிறிஸ்தவர்கள் வெறுக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், உதைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே பயந்த வாழ்க்கையாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கு கேட்டகோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அடி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கேட்டகோம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளுக்கு சுரங்கம் தாண்டி அங்கே வாழ்ந்து கொண்டிரு, 2-3 கிலோமீட்டர் நிலப்பரப்பு அளவு. நான் அங்கெல்லாம் போயிருக்கிறேன். அங்கே நம்முடைய இறந்தவர்களுடைய சடலங்கள் இருக்கின்றன, புனிதர்களுடைய சடலங்கள் எல்லாம் அங்கே இன்னும் வைத்து பாதுகாக்கப்படுகின்றது. எத்தகைய கொடிய வேதனையை அனுபவித்திருந்தால் இவ்வாறு நம்முடைய சீடர்கள் துன்பத்தை அனுபவித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடிகிறது. இந்த நிலையில்தான் இயேசு சொன்னார், என்னையே அவர்கள் விட்டு வைக்கவில்லை, என்னையே அடித்து கொண்டார்கள், எனவே உங்களையும் அடித்து கொள்வார்கள் என்பது நிச்சயம், எனவே பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் முதல் முதலிலே அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். ஆனால் அதை மட்டும் அவர் சொல்லிவிடவில்லை. அவர் காலத்தில் அது நடந்திருக்கலாம். இரண்டாவது நிலைக்கு வருவோம். எந்த மனிதன் அன்பை பேசுகிறானோ, நீதியை சொல்லுகிறானோ, உண்மையை எடுத்து உரைக்கிறானோ, மனிதாபிமானத்தை பேசுகிறானோ, அவன் இந்த உலகத்தில் வாழ முடியாது. பிரிவினைகளை நிறைய பேர் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் பிரிவினைகளால் நாம் அவதிப்படுகிறோம். இனத்தால், மொழியால், சமயத்தால்,
பல வகைகளால் நாம் துன்புறுத்தப்படுகிறோம். மக்களை பிரித்து வாழ்வதிலேயே ஒரு சிலர் இன்பம் காண்கின்றார்கள். அவ்வாறு பிரித்து வாழ்வதால் இவர்களுக்கு இடையே வரும் சண்டைகளை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். இவ்வாறு தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்க ஒரு சிலர் மிகவும் மும்முரமாக செயல்படுகின்றார்கள். இதுதான் நம்முடைய இந்தியாவின் சூழ்நிலையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நீதிக்கும் அன்புக்கும் ஏழை மக்களுடைய வாழ்வுக்கும் யார் கவலைப்படுகிறார்? கொஞ்சம் பேர் அவர்களை பற்றி கவலைப்பட்டாலும் அவர்களை தூக்கி சிறையில் போட்டு விடுகிறார்கள். நம்முடைய ஸ்டான் சாமி இவ்வாறு எண்ணற்ற பேர்கள் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடியதால், அன்பை எடுத்து சொன்னதால், நீதிக்காக அவர்கள் போராடியதால், மனிதாபிமானத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ முடியவில்லை. அவர்களை தூக்கி சிறையில் என்ற ஒரு உலகத்தில் வைத்து அவர்களை சித்திரவதை செய்கிறார்கள். எந்த சட்டமும் அவர்களுக்கு கைகொடுக்க வரவில்லை. தாங்களாகவே சட்டங்களை இயற்றி இந்த மக்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுனா துன்பங்களை கொடுத்து எந்த சட்டத்தின் வழியாகவும் அவர்களுக்கு மீட்பு கிடைக்காதவாறும் விடுதலை கிடைக்காதவாறும் செய்து விடுகிறார்கள். இத்தகைய நிலைதான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் நீதியை சொல்வதற்காக, உண்மையை சொல்வதற்காக சங்கடப்படுகிறார்கள் தெரியுமா? அந்த காலத்தில் உதவி செய்தால் கூட அவர்களுக்கு தொந்தரவு வருகிறது. உங்களுக்கு தெரியும், ராணி மேரி, சிஸ்டர் வசந்தா, ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல கூலி கிடைக்க வேண்டும், அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுடைய சம்பளத்தை எல்லாம் உயர்த்துவதற்காக அந்த பண்ணையாறுகளுக்கு எதிராக போராடினார்கள். ஒரு நாள் இரவில் அவர்கள் தங்களுடைய குடிசையில் செத்து கிடந்தார்கள். யாருமே கவனிக்கவில்லை. கத்தோலிக்க திருச்சபையானது அவரை புனிதராக போற்றுகிறது. வசந்தா சிஸ்டர், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது, தங்களை கொல்லப்போகிறார்கள் என்று தெரிந்தும் இத்தகைய நிலையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? ஸ்டான் சாமி இன்னைக்கு சிறையில் இருக்கிறார். அசாம் மாநிலத்தில் வாழுகிற ஏழை எளியவர்களுக்காக குரல் கொடுத்தார். இன்றைக்கு அவரை தேச துரோகி என்று பட்டம் சாட்டி அவரை சிறையில் வைத்திருக்கிறார்கள். அப்போ இயேசுவை பின்பற்றி வாழுகிற எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் இது. இதை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதற்கும் இயேசு நமக்கு சான்று தருகிறார். அப்போ மூன்று வகையாக பார்ப்போம். இயேசுவினுடைய காலத்தில் சீடர்கள் எப்படி வெறுக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு எப்படி தொல்லை கிடைத்தது, அவர்களை எப்படி பிறவினத்தார் பார்த்து அவர்களை எதிரிகளாக பார்த்து மூட பக்தர்களாக பார்த்து அவர்களை கொன்றார்கள், அடித்தார்கள், அவர்களுடைய சாவிலே இன்பம் கண்டார்கள். இரண்டாவது நிலையில் நீதிக்காக, அன்புக்காக, மனிதாபிமானத்திற்காக, மன்னிப்புக்காக போராடுகின்ற அந்த மக்களை எல்லாம் பார்த்து அவர்கள் என்னதெல்லாம் செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு முறை ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார், திருடுகிறவனை மன்னித்துவிடு என்று இயேசு சொல்லுகின்றார், அது சரியான முறையா என்று. அவர் சொன்னார், திருடுகிறவனுடைய கையை வெட்டிவிட்டால் அடுத்த நாள் அவன் திருடமாட்டான், மற்றவங்களும் திருடமாட்டாங்க, அதனால அந்த கட்டளையை விட இந்த கட்டளை தான் பெரிது என்று சொல்லுகிறார். நீங்களே நினைத்து பாருங்கள், ஒரு மனிதன் திருடி விட்டான் என்பதற்காக அவனுடைய கரங்களை வெட்டிவிட்டால் அவனுடைய குடும்பம் என்னாவது, அவனுடைய வாழ்வு என்னாவது? நீ இன்னொரு பிச்சைக்காரனை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு சிறிய களவுக்காக, சிறிய திருட்டுக்காக அவனுடைய கைகளை விரட்டின. ஆனால் அந்த திருடனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவனை மன்னித்து, நீ இப்படி செய்கிறது தவறுப்பா, நல்லபடியாக செய்ய வேண்டுமென்றால் அவனும் மாறுவான். இந்த உலகத்தில் ரெண்டு மூணு புனிதர்கள் உருவாவார்கள். அப்போ மன்னிப்பு கொடுப்பதால் வாழ்கின்ற வாழ்வை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய பேர் தயாராக இல்லை. அவர்கள் மனித நீதியின்படியும் மனித சிந்தனையின்படியும் வாழ்ந்து இறை சிந்தனை தருகின்ற அந்த சிந்தனையை ஒதுக்கி விடுகிறார்கள். இவ்வாறு எத்தனையோ பேர் கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய கால்கள் துண்டிக்கப்படுகின்றன, அவர்களுடைய கழுத்துக்கள் எல்லாம் துண்டிக்கப்படுகின்றன. சிறிய குற்றத்திற்காக பெரிய பெரிய தவறுகள் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து இருக்கிறது. இவைகளை எல்லாம் சரி செய்ய மூன்றாவது நிலையில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களை வெறுப்பாங்க, உங்களை அடிப்பாங்க, உங்களை உதைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, நீ என்ன செய்யணும் அப்படின்றத இன்னும் நம்ம பக்கத்தில் பார்க்கலாம். லூக்கா நற்செய்தியாளர் 6:27 இருந்து பாருங்க. என்னை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், பகைவரை அன்பு செய்யுங்கள். உங்கள் வெறுக்கிறவர்க்கு ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களை சபிப்பவர்களுக்கு ஆசி கூறுங்கள். அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் கிறிஸ்தவனுடைய வழிபாடு.
இதுதான் கிறிஸ்தவனுடைய செயல்பாடு. இந்த வழியைத்தான் இயேசு செய்தார். சிலுவையில் அறையப்பட்ட பொழுது என்ன வழியை அவர் தேர்ந்தெடுத்தார்? பழிவாங்கும் வழியையா? இல்லை, மன்னிப்பு கொடுக்கின்ற வழியை, அன்பு செய்கின்ற வழியை. தான் இறந்தாலும் பரவாயில்லை, பிறருக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்ற வழியை அவர் காட்டினார். அதனாலே தான் பிறரை மன்னிக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் வாழ்வு எப்பொழுதும் சுரந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்விலும் சரி, நாம் பிறரை மன்னிக்கின்ற பொழுது, பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இன்னொரு வாழ்வை நாம் உலகத்தில் புகுத்துகின்றோம். இத்தகைய புரட்சியாளராக வாழ்ந்தவர்தான் நமது ஆண்டவராகிய இயேசு. இந்த புரட்சியை ஒரு சில மனிதர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற பழி ஏற்பாட்டையே அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் நிறைவாக வந்தவர்தான் இயேசு. ஆகமனங்களையும் சட்டங்களையும் பழைய ஏற்பாடு சொல்லுகின்ற இறைவாக்குகளையும் அழிக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள். அவைகளை என் வாழ்வில் நிறைவேற்றவே வந்தேன், நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்ன இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது தன்னை அடித்தவர்களை, தன்னை கொன்றவர்களை, தன்னை சிலுவையில் அறைந்து சொல்லுணா துயரத்தை தந்தவர்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார், மனதார மன்னித்து விட்டார். மன்னித்து விட்டு, தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எல்லோரும் எந்த நிலையில் இருக்கின்றோம்? பழிக்கு பழி வாங்குகின்றோமா, அல்லது நாமே நல்லவது செய்பவர்களை எல்லாம் தீண்டி அவர்களுக்கு தொல்லை கொடுக்கின்றோமா? இயேசு காட்டிய வழியில் பிறரை மன்னித்து அவர்களை ஏற்று ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு குடும்பமாக வாழுகின்றோமா? இறைவன் தந்த அன்பு, மகிழ்ச்சி, நீதி இவைகளெல்லாம் பொங்கி வழிகின்ற ஒரு இறை அரசை கட்டி எழுப்புகின்றோமா? அந்த வாழ்வை நாம் கட்டி எழுப்ப முற்படுவோம். இறைவன் நமக்கு ஆசீர் தருவார். எல்லா துன்பங்களும் நமக்கு துயரங்கள் தருவதல்ல, அந்த துன்பங்கள் வழியாக நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரு சிலர் உன்னுடைய வாழ்வில் அருள் கொடைகளாக வருவார்கள், இன்னும் ஒரு சிலர் உனக்கு நல்ல பாடங்களை கற்றுத்தருவார்கள். துன்பமும் அவ்வாறே, துன்பம் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தரும். அந்த பாடங்களின் வழியாக நாம் புனித நிலை அடைவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். அன்புமிக்க சகோதரரே, சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் ஆண்டவரே,
எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றன. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவுக்கு அது வருகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உலகின் மீட்பு வீட்டருளும் உமது சிலுவையினாலும் பொய்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவனே, எங்களுக்கு விடுதலை அளித்தவனே. உலகின் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஒளியும் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். துன்பரும் இம்மக்களை உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம்.
இறந்து போனவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்றோம். அவர்களை நேரே ஆசீர்வதித்து அவர்களுடைய பாவங்களில் இருந்து விடுதலை தந்து உம்முடைய அருகாமையில் அவர்களுக்கு இடம் அளிப்பீராக. அவர்களுடைய பிரிவால் துன்பரும் அனைத்து குடும்பங்களையும் நீர் தேற்றியருளும். நீரே அவர்களுக்கு தந்தையாகவும் தாயாகவும் சகோதரர்களாகவும் இருந்து அந்த குடும்பங்களை எல்லாம் பேணி காப்பீராக. மனிதன் கைவிட்டு விடலாம், நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை. அன்பு ஆண்டவரே, உம்மிடம் நம்பிக்கை வைக்கும் எங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உமது ஆசீரையும் அருளையும் நீர் தந்தருள்வீராக. கரம் நீட்டி எங்களை வழிநடத்திச் செல்வீராக. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் புது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத்திராவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவளுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தன்மையிலிருந்து ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை பின்பற்றுகிறவர்களை பார்த்து இந்த உலகம் உங்களை வெறுக்கும், ஆனால் அதற்கு முன்னால் அது என்னை வெறுத்தது என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றீரேன். அன்பு ஆண்டவரே, உம் பெயரால் துன்புறுகின்ற அனைவரையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உலகின் கடைகோளிகளில் உம்முடைய பெயரால் துன்புறுகின்ற அனைத்து நம்பிக்கையாளர்களையும் உம்முடைய பாதத்தில் வைத்து அவர்களுக்கு அருளும் திடமும் பலமும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அதேபோல நீதிக்காக அன்புக்காக
உண்மைக்காக, சகோதரத்துவத்திற்காக, சமத்துவத்திற்காக போராடும் எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எத்தனையோ பேர் சிறைகளில் அவர்கள் கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விடுதலை இல்லை. அங்கேயே அவர்கள் வாழ்வு மடிந்து விடும் போல் இருக்கிறது. அவர்களுக்கு விடியலை காட்டும். விடியலின் நாயகனே, உயிர்த்தெழுந்தவரே, வாழ்வுக்கெல்லாம் அரசரே, எல்லா துன்புறும் மக்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். அவர்களை தொட்டு நீர் குணப்படுத்தி ஆறுதலும் தேறுதலும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த இயேசுவோடு இணைந்து துன்பத்தில் வாழக்கூடிய மக்களோடு நமது அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கமையும். உலகின் பாவங்களை சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வதாக. ஆமேன். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றொரு தலைவன் என்று ஜெபித்தது போல நாங்களும் இப்பொழுது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே, தீனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாமும் உன்னை பாடவே. தீனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாமும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்த ஜீவனே, கொள்ளை வாரும் எந்த இயேசுவே. நன்றி பரிவிறக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்பொழுதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிட ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்தி இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவியுண்டு. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை பெற்ற மக்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் பாதுகாவரே பாலமேசுவை திருக்கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே எங்கள் சூசை தந்தையே அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவரே உள்ள மகிழவோம் அம்மை பாடி மகிழவோம் உம்மை பாடி நன்றி கூறுவோம் ஒன்று கூடி பாலன் இயேசுவை திருக்கரத்தில் ஏந்திடும் மரியின் துணைவரே எங்கள் சூசை தந்தையே அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே